அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு குட்டி கதை சொல்ல போறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து ஆங்கிலத்தில் கவுல் கோபால் தாஸ் அவர்களுடைய ஒரு பதிலேந்து எடுத்தது. இந்த காலை கேட்டிருந்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்ன்றது என்னுடைய முக்கிய கருத்தோல். ரைட், இப்போ கதைக்குள்ள போவோம். என்னடா வந்து ஒரு அரசனும் ஒரு மந்திரி போய்கொண்டிருக்கிறான், ரோட்ல போய்கொண்டிருக்கேன் வந்து ஒரு உழவனை காணினோம். அந்த உழவன் வந்து ரொம்ப சந்தோஷமா ஆடிப்பாடி ரொம்ப ஜாலியா இருந்து ஒர்க் பண்ணி எடுக்கிறான். அப்போ அதை பார்த்தோன்னு வந்து அரசனுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. நான் இந்த நாட்டு மிகப்பெரிய அரசன், எனக்கு இப்படி சந்தோஷம் இல்லை, ஒன்று இப்படி ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி கேட்குறேன். இப்போ மந்திரை சொல்கிறார் அரசனே, அவன் வந்து 99 கழகத்தை சேர்ந்தான், அதாவது ஹீஸ் அ மெம்பர் ஆஃப் 99 கிளப். அப்போ அரசனுக்கு என்னோட விளங்க இல்லை. ரைட், அரண்மனை போவோம்னு போயினும் அங்கே வந்து மந்திரியை வந்து கேட்குறேன். நான் சொல்றதுக்கு முதல்ல அரசனே, எனக்கு நீங்கள் 99 தங்க நாணயங்கள் தேவைன்னு சொல்லி கொடுறேன். உடனே ரைட் என்ன, அரசன் 99 கோல்டு கோயினை கொடுக்குறேன். கொடுத்து நான் எல்லாத்தையும் ஒரு பாசில் எடுத்து வச்சிருந்து சொல்றேன். அரசனையாக இதுக்குரிய விடையை வந்து நான் 6 கழிச்சு சொல்றேன் சொல்லி போட்டு மந்திரி போறேன். இப்போ என்ன செய்யறேன், 99 தங்க நாணயங்களையும் வந்து அந்த ஃபார்மர் என்ன வீட்டுக்கு முன்னாடி வச்சு போட்டு மந்திரி போயிட்டேன். காலையில கதத்துல வந்து பாக்குற ஃபார்மர் வந்து அதை பாக்குறாரு. பார்த்தோன்னா நம்ம தங்க நாணயங்கள் உடனே வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு காசுல சிதறடிச்சு போட்டு எண்ண தொடங்குறான். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. என்ன அவர் தங்க நாணயம் முளைக்கிறதுக்கு எத்தனையோ மாசங்கள் வருடங்கள் ஆகும் அவன் ஒரு தங்க நாணயம் முளைக்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப இன்னிப்பாக 99 வருது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான். ரைட், திருப்பி என்றான், 99. ஐயோ, 99 காசு வச்சிருந்ததுக்கு அந்த ஒரு தங்க நேரத்தை வைக்க முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆறான். அந்த நேரத்தை அப்போ நான் மனைவியை கூப்பிட்டு, மனைவி நீ மண்ணுன்னு சொல்லிட்டு அவளும் பண்ணுறான். 99 பேர் திருப்பி என்ன, 99 பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரு. எப்படி ஆச்சு, இந்த ஒரு நாண ஒரு தங்க நேரத்தை உழைச்சு நான் 100 தங்க நாணயம் ஆக்கணும் சொல்லி அது குறைவே இழந்தான். ரொம்ப ஹார்ட் அழைக்கிறான், சந்தோஷத்தை மறந்து விட ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, எல்லாத்தையும் மறந்து மாட அழைக்கிறான் உழைச்சி கொண்டே இருக்கிறான். சந்தோஷம் எல்லாம் போயிட்டு. ரைட், இப்படியே இருக்கு. மனைவி இதை பார்த்துட்டு மனைவிக்கு இது சத்தியமாக விளங்கையில என்ன பண்ணுறாருன்னு விளங்கையில. ரைட், என்னோட மனைவி செய்யலாத ரெண்டு தங்க நேரத்துக்கு கொண்டு போயிட்டு இப்போ ஷீவன் ஃபார் சம் ஷாப்பிங் திருப்பி வரும்போது வந்து டெய்லி வந்து நீ எண்ணி பார்ப்பார். ஐயோ வந்துட்டேன் பேராசையில். இப்போ 97 இருக்கும், ஐயோ ரெண்டு காலம் இருக்கு. மனைவி சொல்ல, நான் உங்களை மாதிரி பைத்தியம் இல்லை, நான் காசு யூஸ் பண்ணணுமா, அது ரெண்டு காசு எடுத்துக்கொண்டே செலவழிக்கிறேன்னு சொன்னேன். இவனை கோவம் வந்துட்டு திட்டு திட்டுறாங்க மனைவியை. பிறகு அடுத்த நான் திருப்பி எண்ணி பார்க்க 95 இருக்கு. இப்போ என்ன வந்து ரெண்டு காசு வந்து மகன் எடுத்துக்கொண்டு ஏதோ செலவழித்து போட்டார். மகனுக்கும் மக்களி என்னடா இப்படி எல்லாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ஸ்ட்ரெஸ் ஆகினா பிறகு பேசுகிறேன், நான் அந்த ஒரு தங்க நாளுக்கு உழைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு பேதையா, நீங்கள் பேதை இப்போ திட்டுறேன். திருநா மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை பேதை, அந்த 99 தங்க நாணயத்தையும் வந்து யூஸ் பண்ண தெரியணும், அதை வச்சு வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் சும்மா ஒரு தங்க உழைக்கிறது சொல்லி திட்டுறாங்க. இப்படியே இருக்க வந்து 6 கழித்து வந்து அரசனை கூட்டின்னு வர, அரசன் நீங்களே பாருங்க ஃபார்மர் இருந்த அரசன் ஃபார்மரை பார்க்குற பார்க்க ரொம்ப டல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தத்தில் சந்தோஷமே இல்லாமல் வேற உழுது ஒன்று போகிறாங்க. இந்த இப்போ 5 தங்க நாணயம் உழைக்கணும், முதல் ஒன்று இருந்து 5 உழைக்கணும், 100 எட்டுறதுக்கு என்னென்ன ரொம்ப போகுது. அப்போ உடனே அரசனை சொல்லுவேன், அரசனே இப்போ அந்த உழவன் இஸ் ஆஃபிஷியலி மெம்பர் ஆஃப் 99 கிளப். இப்போ 99 கழகத்தின் ஒரு உத்தியோகபூர்வ ஒரு அங்கத்துவர் என்று சொல்லி சொல்லுவேன். உடனே அரசனுக்கு விஷயம் விளங்குது. ரைட், இதான் எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். அதை என்னண்டு எங்களோட வாழ்க்கையில் நிரம்புற நம்ம குட்டி குட்டி விஷயங்கள் நிரம்ப வருது. நாங்கள் தேவையில்லாத ஒரு டெஸ்டினேஷன் ஒரு தீர்வை எண்ணி ஒரு ஒரு பாதை எண்ணி வந்து தேவையில்லாத பாதைகள் எண்ணி வந்து நாங்கள் எங்களோட நேரத்தை சந்தோஷத்தையும் வீணடிக்கிறோம். உண்மையாக ஒரு லட்சியம் இருந்து அதுக்கு நீங்கள் நேரத்தை வச்சுட்டு உங்களோட சந்தோஷத்தை தியாகிற சம்திங் டிஃப்ரெண்ட். பட் இது தேவையே இல்லை ஒரு விஷயங்களில் நாங்கள் நேரத்தை வீணாக்கிறோம். அதில் வர குட்டி 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 விஷயங்கள் நல்ல நல்ல சந்தோஷமான விடயங்கள் எங்களோட நாங்கள் எங்களை மட்டும் வருத்திக் கொள்வது இல்லாமல் வந்து எங்களோட குடும்பத்தினாக பாதிக்கிறோம், நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் நாங்கள் பாதிக்கிறோம். ரைட், அந்த பண்பை கூட ஒன்று நாங்கள். ரைட், எவ்ரி மூமெண்ட் வி ஹேவ் டு லிவ் ஹாப்பி. ஓகே, இந்த நிமிடம் நிகழ்காலத்தை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கோம். அதை சொல்லணும் வச்சுன்னா ஓகே பாய்.